தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:32. என் அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவைகளெல்லாம் அஞ்ஞானிய நாடி தேடுகிறார்கள். ஆமென். ஆனால் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ நிச்சயம் கொடுப்பார். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க. அப்பொழுது இவைகளெல்லாம் பரமபிதா உங்களுக்கு கொடுத்து விடுவார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று, ஆமென், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னார். கவலை எதை குறித்து கவலைப்படக்கூடாது? இந்த உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க, பரலோக ராஜ்யத்தை குறித்து கவலைப்படுங்க. தேவன் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறோம், ஐயோ இந்த பூமியில் இவ்வளவு கஷ்டப்படுறோமே, எனக்கு இது இல்லையே, அது இல்லையேன்னு சொல்லி, எது இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நிச்சயம் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். வசனம் சொல்லுது பாருங்கள், இவைகளை எல்லாம் ஆமென் பரமபிதா உங்களுக்கு தேவை என்று அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயம் கொடுப்பார். மீனை கேட்டால் ஆமேல் அல்லேலூயா, ஆமேன் ஆமேன். கல்லை கொடுக்க மாட்டார், ஆமேன். தேளை கொடுக்க மாட்டார், அல்லேலூயா. நிச்சயம் நீ கேட்டதை, நாம் ஜெபிப்பதை, நிச்சயம் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதை கர்த்தர் நிச்சயம் நமக்கு கொடுப்பார். ஆமேன் அல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தரை நோக்கி காத்திருப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுவோம். அவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ.